படத்தை பார்த்தே காஜா இளவங்கெல்லாம் வந்துட்டு துபாயில் பண்ணுற மாதிரி சுனத் கல்யாணம்லாம் பண்ணணும்னு கேட்டுக்கலாம். ஏய் லேகா, இந்த மாதிரி சைக்கோ தோணி கையில் மாட்டிடாதீங்க. சூப்பராக வாழ்ந்துருக்கீங்க, அப்படி இருந்தும் இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? அப்போ நீங்கள் லேக்காவை தவிர வேற எந்த ஆத்மா இருக்கீங்கன்னா உங்களை வாங்க. யார் அது? பழைய அம்பாசிட்டர் இருக்காரு தானே இது? பழைய அம்பாசிட்டர் இருக்காரு தானே? இந்த காரு ஒன்று ஒரு பேய் பேய் படுத்த ஓட்டுவாங்க. என்ன பண்ண டோரா 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 அப்படின்னு ஒரு மஞ்சள் கலர் ஒரு கார் கூட ஆடும். மீராவா? ஆ, பழைய போன பயமாக இருக்கும் பார்க்க. இந்த காரை பசங்க அடைக்க கொடுக்கூட இந்த காசு வச்சு பட்டன் கொடுங்க அந்த வண்டிக்கு. சரி, ஏன்னா ஆட்டைய போகிறதுல இருக்கடா ஆட்டை முத்து. ஹலோ, சரி ஓகே, அங்கே போகும்போது இது பண்ணிக்கலாம். லொகேஷன் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி தான் இருக்கு. ஆமாம், ஓகே. மேட்சா ரோல் ஆயிடுச்சு. பேட்டரி மேட்ச் வந்துடுறேன். ம், அதில் எதில் இருக்குது பேட்டரி? சைடில் இருக்கும் வர்றோம். பேக் சைட்லையா? போட்டா இருபதுல 63 இருக்கு. அங்கே ஒரு வீடு இருக்கு, தெரியுதா? அங்கே ஒரு வீடு இருக்கு, ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்கு. அது இது இல்லை, இதே மாதிரி இருக்கிற வேற ஒன்று, அது வேற வீடு. ஓ,
வணக்கம் மனுதோ இங்கே வணக்கம் மருதுன்னு சுற்றுலாத்தலத்துக்கு வரணும் வணக்கம் மருதுன்னு கொடுக்குறாங்க. சரி கேமரா இருக்கு. ஏதோ அப்பச்சர் கூட இருக்கும் இருக்கு. இது எத்தனை அவங்க ஆர்வம் தெரியல. இதே அவங்க யார் டார்ச் லைட் அவன்கிட்ட கொடுத்துருங்க. அந்த வீடு தானடா சொன்னாங்க. இங்கேயே ஆக்டிவிட்டி நடக்குது. அங்கே பாரு ஜாகிர், அங்கே பாரு. என்ன நீங்க தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வயசே சின்ன பசங்களா, கொஞ்சம் சகிச்சுக்கோங்களாப்பா. கண்டா மாதிரி கிறுக்கி வச்சிருக்கீங்க. டபுள் டச் பண்ணுறான். கேட்குறது தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னடா பண்ணுறது? இந்த வோல்டேஜ் பண்ணால் தெரியும்டா உனக்கு. கேமரா ஆஃப் ஆகிட்டே ஆன் ஆன் ஆஃப் ஆனு தெரியும்டா. பயப்படாதடா, ஆஃப் ஆகலாம். என்ன போட்டிருக்க கலைக்காதுண்ணே, எதுவும் பண்ணி வச்சிருப்பானுங்கண்ணே. இருக்க போகுதுண்ண, வேணாண்ணே, வேணாண்ணே, போயிடும்.
இல்லையா மரம் இருந்தாலும் சொல்லு கேக்குது வானே போயிருவோம் இங்கே சுத்திட்டு இருக்காங்க வானே பயங்கரமான லொகேஷன் இங்கே பாருங்க உள்ள எங்கே போய் குத்தி வச்சிருக்கீங்க இங்கே பாருண்ணா சரி ஓகே நீங்க ஒரு பயங்கரமான பயங்கரமான ஒரு லொக்கேஷன் வந்திருக்கேன் ஸோ இந்த இடத்துல ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்து சொல்றதுக்கு முன்னாடி இங்கே ஒரு நாலஞ்சு இடம் வந்துட்டு அப்படியே அபேண்டன்டா அப்படியே கைவிடப்பட்டு இருந்துச்சு ஸோ இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தா சொன்னாரு தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஒரு இடத்துல வந்து நான் முன்னாடி வீடு எடுத்துருந்துருப்பேன் அந்த இடம் வந்துட்டு இதோட கொஞ்சம் காமன் இருக்கு பட் அதுக்கான ஹிஸ்ட்ரிலாம் அவங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன் இப்போ இந்த இடம் வந்துட்டு எங்கேயும் நான் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நான் அந்த ப்ரோட சொல்லிட்டேன் ப்ரோ நான் ஆல்ரெடி இந்த இடத்துல வீடியோ எடுத்திருக்கேன் ப்ரோ இல்லை ப்ரோ நான் உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதே மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி ஒரு நாலஞ்சு வீடியோ வந்து இங்க அபேண்டடா இருக்கு அப்படியே காரெல்லாம் விட்டு போயிருக்காங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு அபேண்டடா இருக்குன்னு பாத்துக்கோங்க ஸோ இதுல ஒரு வீடு தான் அடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போற வீடு ஸோ இந்த வீடுலாம் பார்த்துட்டு நம்ம அதே வீடுக்கு போகலாம்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன் இப்போ நீங்க பார்த்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு ரணக்குடூரமா இருக்குன்றது நீங்க பார்த்தாலே உங்களை உணர முடியும்னு நினைக்கிறேன் நானு ஸோ ரணா குடும்பமா இருக்குது இதெல்லாம் அப்படியே இன்னமும் என்ன லேடிஸ் ட்ரெஸ் இந்த மாதிரி ஊருக்கு நாலு பேர் ஜட்டி திட்டம் பாடி திட்டம் தெரிவித்து வருவாங்க அவருக்கு ஆனா இது எனக்கு அது மாதிரி தெரியல ஏன்னா அதுதான் பிரெட்டா இருக்கு இந்த மாதிரி சம்திங் ஏதோ இருக்கான போன மாதிரி இருந்துச்சு கேமரா நீங்க வச்சு போன மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துல இருக்க நீங்க ஜன்னல் பக்கத்துல சுத்தியமா யாரும் போன மாதிரி தான் இருந்துச்சு இப்ப வச்சிருக்கீங்களா என்னமோ சொல்லிட்டு இருந்தேன் நான் சத்தியமா மறந்துட்டேன் ஸோ இந்த இடத்துக்கான கதையை சொல்லாதீங்க அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை பார்க்கும் போதே ரொம்ப ரணக்குடமா இருக்கு எனக்கு ஸ்பெர் கிஸ்பெர்லாம் எல்லாம் கிடைக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு ஒரு மாதிரி ரத்த காய்ச்சி அடிக்குது அது மட்டும் இல்லாம ஏதோ ஜபம் பண்ற மாதிரி வார்த்தைகள் அதுவும் பிரெட்டாலாம் ஒரு மாதிரி இருந்துச்சு ஓம் நமச்சி வாய் இந்த இடத்துல எதுக்கு ஓம் நமச்சி வாய் நீங்க எதையும் சிவன் பேர் கிடைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல வருது
நீ தனியாக விட்டு போகாதுங்க. இது மாதிரி இந்த இடத்துக்கு நல்லாவே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்ந்துருக்காரு. அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு உங்களை விட்டுட்டு அந்த ஃபாரின் போயிருக்காரு. ஃபாரின் போயிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறாரு. அந்த மனுஷன் போயிருந்திருக்காரு. ஆனால் அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் நிறைய பேர் கூட அஃபேரில் வந்திருக்காங்க. ஸோ இது நம்ம வழக்கமாக அந்த சொல்லுவாங்க எல்லாம் கேட்போம்ல, இந்த மாதிரி தான் அதுவும் கதை. இந்த மாதிரி அஃபேரில் வந்திருக்காங்க, இவங்க நிறைய பேர் கூட இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமான விஷயம் வந்திருக்கு. இவங்க கூட அஃபேரில் இருந்த ஒருத்தவங்க வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு இருந்திருக்காரு. இங்கே பார்த்தியா உன் பொண்டாட்டி கூட நான் ஒன்றா இருந்திருக்கேன். அது வந்து அசிங்கமான வேலையை அவன் பார்த்துருக்கான். ஸோ அவர் ஊருக்கு வந்துட்டு அவர் வந்து கேட்டிருக்காரு, இந்த மாதிரி இல்லை, இதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு பெரிய சண்டையெல்லாம் இருக்கு. அவர் வெளியே போயிருக்கும் போது இவர் வீட்டுக்கு வரும்போது ஒருத்தவங்களோட பார்த்துருக்காரு. பார்த்ததுக்கப்புறம் அந்த மனுஷன் வந்துட்டு லைஃபையே வெறுத்து போயிருக்காரு. ஏன்னா நம்பி ஃபாரின்ல போய் கஷ்டப்பட்டு அந்த மனுஷன் உழைச்சிட்டு இருக்கும் போது அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறதுன்னு தெரியல, எனக்கே தெரியல. இப்படி இருந்திருக்காங்க, எனக்கே அதான் கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு, அப்படியே கடுப்பாகவும் இருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு இன்னொருத்தவங்க வச்சிருந்துருக்க பார்த்துட்டு இவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி மனநிலை டென்ஷன் ஆகி அவனையும் அங்கேயே போட்டு தள்ளியிருக்காரு, அவங்க ஒய்ஃபையும் அங்கேயே வச்சு போட்டு தள்ளியிருக்காரு. அதுவும் கொடூரமா வச்சு செஞ்சிருந்திருக்காரு அந்த மனுஷன். செஞ்சதுக்கப்புறம் அவரும் சும்மா இல்லை, அவரும் சும்மா இல்லாமல் அவரும் இறந்துருந்திருக்காரு. இறந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் இந்த பேனான ஆக்டிவிட்டி எல்லாத்துக்குமே பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. எந்த ஒரு ஆம்பளை பையனையும் விடுறது இல்லாம எந்த ஒரு ஆம்பளை பையன் பார்த்தாலும் இதாகிறது. அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க எல்லாம் அக்கம் பக்கம் வீடெல்லாம் காலி பண்ணி ஓடி இருந்திருக்காங்க. இந்த விஷயம் மட்ராஸ்லாம் நடந்ததுக்கு அப்புறம், இந்த கொலைகள் நடந்ததுக்கு அப்புறம், இங்கே நிறைய பேரம் ஆக்டிவிட்டி நடந்ததுக்கு அப்புறம் அவங்க ஓடி இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அந்த பையன் கிட்ட சொல்லும் போதெல்லாம் திக்குன்னு இருந்துச்சு, என்னடா தம்பி எப்படியாடா அப்படின்னு தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துக்கு நானும் ஜாக்கிரம் தான் வந்திருக்கும். ஸோ வீடியோ கொடுக்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்ல தான் எங்களோட ஆதரவு ஓடிட்டு இருக்கு. சாரி, உங்களோட ஆதரவு தான் எங்களோட இது ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க கைஸ். ஸோ அப்படியே ஆரம்பிக்கலாம் நம்ம போலாமா. ஸோ அப்படியே நம்ம கீழே போயிடலாம். அது என்னன்னு பார்த்துடலாம் நம்ம, அது என்னன்னு பார்த்துடலாம். அது நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுமா? நமக்கு அஃபெக்ட் ஆகும் தெரியல. இருக்கியா?
பேசுவேன் பக்கத்துலேயே இரு, தள்ளி போனோம் லேக்கா அப்படியே அழகாக தெரியுது. சொன்னாலும் தள்ளி போவோம். ஹலோ, ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் கூட நீங்கள் சந்தோஷமாக வாழ்றதை விட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணீங்க? உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை பிடிக்கலையா? இவ்வளோ அழகான வீட்டை உங்களை கட்டி கொடுத்துருந்துருக்காரு, இவ்வளோ அழகான ஃபேமிலி இருந்திருக்கு, இவ்வளோ சூப்பராக வாழ்ந்துருந்துருக்கீங்க, அப்படி இருந்தும் இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? வீட்டை பார்த்தாலே எனக்கு வயிறுலாம் எரியுது. அவங்க இந்த வீடுலாம் ஒன்று வர சந்தேகம் இருக்கா? எல்இடி வச்சு வீட்டில் காட்டிக்கலாம். கூப்பிட பார்க்கறது இல்லைக்கா, கட்டுனா அவர் தான் நம்மளை போட்டோம். என்னைய காட்டுறது இல்லாமல் எனக்கு ஒரு காட்டு காட்டிட்டு போயிடும். ஹலோ, சாதிச்சா சாதிச்சு சுத்தம் சேர்க்கணும் இருக்கு. நான் ஸ்டூடியோ போட்டு யூஸ் பண்ண ஆஃபீஸாக இருந்துச்சு. எவ்வளோ நீங்கள் கோவப்படாதீங்க, தயவுசெய்து கோவப்படாதீங்க. உங்களை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், உங்கள்ட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இருக்கோம். இப்போ அந்த வீட்டை பார்த்தீங்களா? இங்கே தானே இங்கே தானே தெரிஞ்சா இங்கே தான் மாடியை சுற்றி கேட்கணும். அதான் உள்ளே உள்ளே சொல்லியிருக்கேங்க. உள்ளே விட்டு வெளியே சாத்திடுச்சோ சாத்திடுச்சா? எந்திரிச்சுலாம் வச்சுருக்காங்க பாரு, அங்கே யாரும் வச்சுருக்காங்க. யாருமே இல்லை, யாருமே இல்லை பாருங்க. தெரியுதுரா யாருமே தெரியுதுரா பாரு. திறந்தெல்லாம் விட முடியாதுரா. பூட்டவே இல்லடா, பூட்டவே இல்லடா தள்ளு. கேமராடா ஜஸ்ட் மிஸ் ஆகும். கை வச்சு உனக்கு திரும்பி இந்த உலகத்துல வாழணும்னு ஆசை இருக்கா? எங்கள்கிட்ட பேச முடியுமா?
உன் கீழே தானே இருக்கா, எப்படி பேசாம இருப்பா? கூடு விட்டு கூடு போயிடுற மாதிரி வீடு விட்டு கைஸ். சத்தியமாக என்ன நடக்குது புரிஞ்சு புரிய ரிச்சுவல் பண்ண வாசிக்க பண்ணுற தூங்க கைஸ் சுத்தமாக புரியல என்ன பண்ணுற எது பண்ணுறேன்னு. நான் என்னமோ நினச்சி வந்து இந்த இடத்த, ஆனால் என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு. பயங்கரமான ஆக்டிவிட்டியாக நடக்குது, இங்கே எக்ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டி நடக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாதிரி இந்த சின்ன வீட்டில் இவ்வளோ ஆக்டிவிட்டி நடக்குது, நான் இப்போ தான் பார்க்குறேன். லேகா, உன் ஹஸ்பண்டுக்கு நீ செஞ்சது பெரிய துரோகம். உன் ஹஸ்பண்ட் அவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதோ, உனக்கு பிடிக்கினா சொல்ல முடியுமா? என்கிட்ட அதை பற்றி பேசினா டென்ஷன் ஆகுது. என்னத்துக்கு டென்ஷன் ஆகும்? தூக்கி போடுறதுக்கு உன்னை கஷ்டப்பட்டு உனக்காக சம்பாரிச்சு கொடுக்கறதுக்காக தானே அந்த மனுஷன் வந்து கஷ்டப்பட்டாரு. அதை பற்றி பேசாத. உன் குழந்தைய பார்த்து யோசிச்சியா? இன்னைக்கு உன் குழந்தை என்ன பண்றாங்கன்னு யோசிச்சியா கொஞ்சம்? அந்த வீட்டுக்கு லாஸ்ட் ஒன் வீட்டை பார்த்து சீக்கிரமா அந்த வீட்டுக்கு போகிறோம். சவுண்டு கேட்குது பாபா. அந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரலாம். நெக்ஸ்ட் அந்த பார்த்துலாம் நமக்கு எது கன்ஃபார்மாக எது கரெக்டாக நடக்குது நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? இதுதான் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு தான் ஜாக்கிரம் வரணும். சீக்கிரம் சொல்லலாம். போச்சு நம்ம போச்சு, விடு விடுவா. சாப்பிடிக்கிற மயிறு அது உயிர் தானே. வேணாடா போயிருவோம். எங்கடா போய் உயிர் வாழுதுன்னு இருக்கு. ஒரு ஒரு வீடு ஒரு ஒரு மாதிரி இருந்தால் தான் அந்த வீடு. இல்லைன்னா அது பேர் மேன்ஷன். என்னதுடா அது ஜாக்கிர? மிளகா தூள். மிளகா தூள் இது எடுத்துட்டு வடிவல் மாதிரி போட்டுகிட்டே வாடா. அப்போ தான் நாய் மோக முடியாது நம்மளை. ரெட் சில்லி போடு. ரெட் சில்லி போடு.
எங்கெல்லாம் போகிற எடுத்த வடிகள் கொட்டிட்டு வருவோம்ல சில்லி போடணும் அச்சிலி போடணும் அது மாதிரி கொட்டிகிட்டே வரியா தண்ணி பட்டாச்சு எனக்கே மறந்துருச்சு ராணி சொன்னேன் கைஸ் நான் சொல்லும் போது நீங்கள் அம்ம மாட்டீங்களா இங்கே பாருங்கள் காம கொடூரன் என்ன வேலையை பார்த்துருக்கான் பாருங்கள் ஜட்டி ப்ரா இதில் ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல இதை இங்கே வச்சுக்கிட்டு இந்த பொம்மை எங்கேருந்து கலவான்ட்டு தெரில ட்ரெஸ்ஸு கிடையாது எடுத்து வரணும் இதை கலவான்ட்டு வந்துட்டு தலைவன் என்ன வேலையை பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா பாருண்ணா ஆயில் பாக்கி தேங்காய் பாக்கிட்டு பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க என்ன வேலை பார்த்துருப்பான் ஸோ உங்களோட மைண்ட் வைஸு இது பார்த்தாலும் பயந்து மூலையில் உட்காந்துருக்கலாம் சைக்கோட்டலாம் டேய் யார் அது சிகரெட்டு எப்படி இங்கேயே கக்கா போயிட்டு இங்கேயே என்னென்ன வேலை பார்த்துருக்கான் பாருங்கடிச்சு கேமரா போயிடுச்சு இங்கே பாருடா வச்சிருக்கேன் வேணா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஏய் சவுண்ட் கேட்குறாங்க யாரு சவுண்ட் கேட்குறாங்க எனக்கு போன வாரம் ஒரு சம்பவம் நடந்துச்சு பஸ்ல உட்கார்ந்து இருக்கேன் பக்கத்துல வந்து கை வச்சுட்டு அக்கிரமங்க நடக்குது இதெல்லாம் பார்க்காமையா இருக்கீங்க எங்களை ஏன் பண்றீங்க நான் கேக்குறது நியாயமா இல்லையா இப்ப எங்கிட்ட வந்து உங்க வீரத்தை காட்டுறீங்களே இந்த மாதிரி கொடூர சைக்கோ இருக்காங்களே இந்த சைக்கோ ஏதாவது பண்ண வேண்டியதுனா ஒன்று அங்க சங்கர் சாரோட கதை பயணமா வசிக்கிறேன்
கைஸ் ப்ளீஸ் எல்லா வீடியோ இந்த அட்வைஸ் பண்ணுறேன் நினைக்காதீங்க. ஸோ நான் மேலே காட்டினதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து நம்ம சிரிக்கிறதுக்கான இது கிடையாது, சிந்திக்கிறதுக்கான இது. ஸோ இதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பொண்ணுமா ரொம்ப பத்திரமா இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ சவுத்தை பார்த்தே காஜாகிறவங்க முன்னாடி வந்துட்டு பெண்களை பார்த்தா என்ன ஆகுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால் ரொம்ப சேஃபாக ஏய் கொஞ்ச நேரம் கம்முன்றி சவுத்தை பார்த்தே காஜாகிறவங்கலாம் வந்துட்டு துபாயில் பண்ணுற மாதிரி சுமத் கல்யாணம் தான் பண்ணிவிடுவீங்களாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அங்க போயிட்டு வருவோம். பாத்தியா என்ன தெரியல, என் கூகுள்ல கேமரா லேன் தெரியல. யாராச்சும் இருக்கீங்களா? கேமரா லைட் ஆஃப். கேமரா ஆஃப் ஆயிடுச்சா? ஆஃப் ஆயிடுச்சா? இதுலேயும் பேட்டரி இல்லை போயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உள்ளே பார்க்குறேன். சகிரு ஆ இங்கே இரு, நான் அங்கே இருன்னு உள்ளே பார்க்குறேன். சீக்கிரமான சைக்கோ வர வந்துட்டு போகிறோம். சேஃப்ண்ணா. போலீஸ்காரா இருக்கிறோமோ அவ்வளோ ரிஸ்க் தான். ஸோ இதை வந்து ப்ராப்பராக நான் வந்துட்டு இன்னொரு நாள் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ கேமராவில் சார்ஜ் முடிஞ்சு உங்களுக்கு தெரியுதா இல்லையன்றது தெரியல. ஸோ இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கேமரா ஆஃப் ஆயிரும். ஸோ அதனால் நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தடா பாபா சிவியூ. அடுத்த வாரம் வித்தியாசமான இதில் உங்களை சந்திக்கிறேன். லவ் யூ பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். சார் ஜாகிரான சேனல் கீழே கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன். ஸோ பாபாய், லவ் யூ. கேமரா ஆஃப் ஆகும் பாய்ஸ். லவ் யூ பாய். ஆஃப் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. பார், ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிறது நம்மள்ட்ட ஒரே ஒரு இது மட்டும்தான், லைட் விஷன் மட்டும் தான் இருக்குது. இது வச்சு உள்ளே போய் பார்க்க மாட்டாங்க பாட்டி. போலீஸ் காலையில் போயிட்டா இல்லை? சரி பார்க்குறேன், நைட் விஷன் மட்டும் வச்சு பார்க்கலாம். கேமரா படி வரச்சிருக்கீங்களா?
உங்களுக்கு நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல, அதே மாதிரி நீங்களும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது. நான் இங்கே திருப்பியும் வருவேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறேன்.